நீங்க எந்த விதத்தான ஆழத்தையும் அந்த அளவாக உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கர்த்தர் எங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். அதனால நான் ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள். எங்களுடைய பொக்கிஷம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எந்த தள்ளத்தனமும் கிடையாது, எந்த மாய பண்ற காரியமும் கிடையாது. அவருடைய இருக்கிறது பரிசுத்தமானது. அப்ப அவருடைய பொக்கிஷத்திற்கு எடுத்து கொடுக்கிறோம்டா. எனக்குள்ள விருத்த சேதம் உள்ள இதயம் இருக்கு. அவரிடத்துல இருந்து நாங்க பெற்றுக் கொடுக்கிறபடியான பாசிட்டிவான காரியம், ஆசீர்வாதமான காரியம், மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை மற்றவர்களை கனப்படுத்துற காரியம், தேவநாமம் மகிமைப்படுகிற கிரியையாயிருக்கும். ஆமே. எங்களை நாங்கள் எங்களுடைய இறுதியத்தை பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் மூன்றாவது காரியம் 15:15-20 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 15:20 வசனம். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுகிற இவர்களே மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். 15:15-20 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த ரோமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வு இல்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்று சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவை விளைய மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி என இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கலவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். அல்லேலூயா. இந்த காரியம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இடத்துல போய் ஒரு பந்தி இருக்கிற போது அவர்கள் அங்கே ஒரு காரியம் நடந்தது இல்லையா? அப்ப ஆண்டவர் அதுக்கு கலைக்கிற போது ஆண்டவர் சொன்னார், கை கழுவாமல் சாப்பிடுறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனா உள்ளுக்கு போறது தீட்டுப்படுத்தாது. உள்ளுக்கு இருந்து வெளியில வர்றதா தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. உள்ளுக்கு போறது தீட்டுப்படுத்தாது, வெளியில வர்றதா தீட்டுப்படுத்தும். ஊருகா போத்துல வீட்டுல வேடி வந்து வச்சுட்டு வெளியில இருந்த கையை கூட போத்துறதுல ஆத்தி வச்சுட்டு ரெண்டு போட்டு மூடி போட்டு நாலு நாளையால பாருங்க என்ன நடக்கும். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அது தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றேன், எனக்கு தெரியாது. உங்களை என்ன செய்யறீங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தான் நான் சொன்னேன். ஒரு நல்ல ஒரு கேம் போத்தல் உங்களுக்கு இருந்து அந்த கேம் கேம் செலவில் இருக்கு கொஞ்ச நாளைக்கு. ஆனால் ஊருகார் போத்தல் விசேஷித்தது என்னம்மா, அதை எடுத்து கையை நீங்கள் ஒன்று செய்யப்பட ஒன்றும் சூக்கம் ஒன்றும் செய்ய மாட்டேன். உட கையையே அதில் வச்சுட்டு எடுத்து போட்டு மூடிய மூடி வச்சுட்டு நாலு நாளையால் பாருங்க எப்படி இருக்கு. கரண்டி வச்சா பழுதாகாது, என் கை வச்சா பழுதாகும். வெளியில இருந்து உள்ளுக்கு போறது திட்டுப்படுத்தாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது வெளியில போயிடும். ஆனா எங்களுக்குள்ள இருக்கிறதே எங்களை திட்டுப்படுத்துறதா இருக்கிறது. அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறத தூக்கி நான் அங்க அதை வச்சேன்னு சொன்னேன், அவ்வளவுதான் போயிடும். அல்லேலூயா. ஒரு முறை அரசு தேவப்பா சொன்னார், பெரிய புல்வெளியில யானை 2 வருஷம் ஒரே லைன்ல இப்படியே நடந்து போச்சு, திரும்ப நடந்து வந்து இப்படியே நடந்து நடந்து புல்லு மேஞ்சுக்கிட்டு இருந்தா ஒன்றும் நாலு நாளைக்கு நாலு நீங்களை நடந்து பாருங்க, மணி உண்டாகி நாலு நாளைக்கு நானும் நீங்களும் நடந்தோம்னு சொன்னா மணி உண்டாகிடுமா. அல்லேலூயா. மனிதனுடைய உறைவிடம், அதாவது மதி இனத்தின் உறைவிடத்தை எங்களுடைய இருதயத்துல இருந்து அகற்ற வேண்டும் என்றுதான் என்னுடைய அர்த்தம். மதி இனத்தின் உறைவிடம் மனுஷனுடைய இருதயத்துல இருந்து என்ன புறப்படுமா? வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கலவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்கள். எத்தனை காரியம்? 7 காரியம். பரிபூரணம். கெட்டு போனாலும் பரிபூர்ணமா கெட்டு போ, பரிசுத்தமானாலும் பரிபூர்ணமா பரிசுத்தமாக. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், ஏ பரிசுத்தமாகவும் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமா இருக்கிறவர் இன்னும் பாருங்க. மனுஷனுடைய இருதயத்துல இருந்து இவ்வளவு காரியம் வருதா? ஆண்டவர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்களை பார்த்து கிட்டடையில கூட கதைக்கிற போது ஒருவர் கதைச்சா, என்னுடைய பிள்ளைகள் கோபம் உள்ளவர்கள், எரிச்சல் உள்ளவர்கள், பொறாமை உள்ளவர்களா இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது.
நானும் நீங்களும் மாத்திரம். பவுலுக்கு கொடுத்த அதே பரிசுத்தாவிதம் எனக்கும் கத்த தந்திருக்கிறார், உங்களுக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து ஏழு பொல்லாத காரியம் மத்தேய சுவிசேஷத்தில் பெருமன்னு சொல்லி மத்தேய சுவிசேஷத்தில் ஆண்டவர் எங்களுக்கு அட்ரஸ் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த பொல்லாத காரியம் இதை யாருக்கும் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். வெளியில இருக்கிற மனுஷன் குறித்த வேதம் இருந்த பேதர் எழுதப்பட்டிருக்கு இல்ல, சபைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவருடைய இதயத்தில் இருந்து இந்த ஏழு காரியம் வருமா? என்ன முதலாவது பொல்லாத சிந்தனைகளும். சிந்தனை எத்தனை பேர் ஒத்துக்கொண்டீங்க? பொல்லாத சிந்தனை எனக்கு வந்திருக்கு. அப்பா நீங்கள் எல்லாம் பரிசுத்தமாக நான் கை வைத்துறேன்மா, ஒரு தடவை நீங்க கை வைத்த இல்லை. நான் ஏற்று நல்லா பொல்லாத சிந்தனை, கொலபாதகங்கள், விபசாரங்கள், தேசித்தனங்கள், விபசாரம் வேற தேசித்தனம் வேற இல்லையா, களவுகள், பொய்ச்சாட்சி, தூஷணங்கள். ஆண்டவர் கலந்துகிறார். தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் இப்படி இருக்கக்கூடாது, இப்படியான காரியங்களை செய்த மதியினத்தின் உறைவிடத்தை, மதியினத்தின் உறைவிடம் உறைவிடத்தை எங்களுடைய இறுதியத்திலிருந்து நாங்கள் புடுங்கி அகற்றிவிட வேண்டும். அவர்தான் கிறிஸ்தவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சும்மா வேஷம் போட்டுக்கிட்டு திரிகிறவன் எல்லாம் கிறிஸ்தவன் அல்ல. இப்படியான காரியங்களோட நாங்களும் திரிவமா இருந்தா நாங்களும் எங்களை கிறிஸ்தவன் என்று சொல்றதுல எந்த அர்த்தமே கிடையாது. நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள், இயேசுவால மறுபடியும் பிறக்கப்பட்டவர்கள், தேவனால பிறந்தவர் பாவம் செய்யலாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே. இப்படியான காரியங்கள் எங்களிடத்துல ஒட்டி கொண்டு இருக்கிறதா, இதை நாங்கள் அகற்றிவிட வேண்டும். நான் தான் அகற்ற வேண்டும். இயேசப்பா என்னுடைய பாவங்களை மன்னிச்சா, சாபங்களை மன்னிச்சா, குணாதிசயத்திலிருந்து நான் தான் மாற்றம் கொண்டு வர வேண்டும். என்னுடைய பழக்கத்திலிருந்து நான் தான் கொண்டு, கொஞ்ச நாள் நாம சொல்லுவேன், ஒரு நாள் சொல்லுவேன், செபிக்கிறேன் செபிக்கிறேன். நாங்கள் சொல்லுவோம் இல்லை, இப்படி சொல்லு கொண்டு சொல்லி கொடுத்து இப்போ கொஞ்சம் மாற்றங்கள். யார் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தது? நான் மனம் திரும்ப வேணும். இப்போ பாவம் செய்யறது வாய்ப்பு போய் சொல்ற பழக்கம் என்னிடத்துல இருக்குது. ஏசப்பா நான் போய் சொல்லாமல் இருக்க வேணும் என்று சொல்லி போட்டு வீட்டுக்குள்ளே இருந்தால் போய் சொல்ல மாட்டீங்க. வெளியில போய் பாருங்க, பலமையாக நீங்கள் போய் சொல்றேன், முந்தி போய் சொன்ன நான் நான் பழகிருந்தா சொல்றேன். நான் அப்படிதான் சொல்றேன் ஆண்டவரே, நான் இன்றைக்கு போய் சொல்லாம இருக்கும்படி நான் உங்களை ஒப்பந்தம் பண்றேன், உதவி செய்யும் என்று சொல்லி போட்டு முந்தி எங்கெங்கெல்லாம் போய் போய் சொல்லணும் அந்த இடத்துக்கு தான் நேரம் போறது. போய் இந்த காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அப்படியான சந்தர்ப்பம் எப்ப வரும் வரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து வருகிற போது போய் சொல்லாம உண்மையை சொல்லித்தான் நான் பழகினபடினால போய் சொல்ற பழக்கம் என்ன விட்டு போச்சு. அல்லேலூயா. இது எல்லாம் கர்த்தர் அந்த பரலோகத்துல இருந்து கையால் எடுத்து மண்டைகளை வச்சாரு நான் சொல்ல மாட்டேன். ஆனா விடுறதுக்கு கத்தனுக்கு கிருபை செய்தா, எனக்கு தந்த அந்த சோதனைகளை ஜெயப்படுத்துறதுக்கு பெயர் தந்தா, விட்டது அந்த குணாதிசயத்தை மாத்தினது அவருடைய கிருபையினால நான் தான். என்னை எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் அந்த பெலத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தை மன்னிச்சார், சாபத்தை மன்னிச்சார், சுபாவத்தை நான் தான் மாத்த வேணும். சுபாவம் மாறணும். முந்தி அந்நிய தேவதையை வணங்கி கொண்டிருந்த ஆண்டவர் இயேசுவை வணங்குகிறோம். சுபாவம் மாற்றம். அல்லேலூயா. அல்ல நம்ம வணங்குகிற ஆண்டவர் என்று சொன்னால் ஆண்டவர் ஓகே என்று சொன்னால் அவரை இப்போ வணங்குறோம். முந்தைய அந்நிய தேவதைகளை வணங்கி கண்டிருந்தோம், அந்த ஸ்டாப் பண்ணி போட்டு இனிமேல் உண்மைதான் என்று சொன்னோம். நாங்கள் தான் மாற்றத்தை கொண்டு வந்தது. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. சோதனைகளை தாங்குறதற்கு அவரோட தப்பிச்செல்றதுக்கு அவர் எங்களுக்கு வழியை உண்டு பண்ணுகிற தேவன். அதனாலே மதியினத்தின் உறைவிடம் எங்களுடைய இதயத்தில் உண்டாகும். அதை நாங்கள் உண்டாகாதபடி தடுத்து புத்தி உள்ளவர்களாய் நாங்கள் கர்த்தருக்குள்ள விருத்த சிந்தனம் அடைந்தவர்களாய் எங்களை பாதுகாத்துக் கொண்டு அவர்களுக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அல்லேலூயா. நாலாவது காரியம் லூக்கா சுவிசேஷம் இன்னைக்கு சொல்ற காரியம் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி கொள்றீங்களோ எனக்கு தெரியல, ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 6:45 வாசிங்க. ஆனா 6:45 ஆறாம் அதிகாரம் 41-45 வரை வசனம், எனக்கு நேரம் காணாது, 45 மட்டும் வாசிங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தை நிறைவினால் அவன் அவன் வாய் பேசும். அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் அவனுடைய வாய் பேசும். பரிசுத்தமா நீங்க இருப்பீங்களா? இருந்தா பரிசுத்தமா தானே நாங்கள் வாழுவோமா? பரிசுத்தானா செய்வோமா? பரிசுத்தானா பேசுவோமா? ஆமென். பொய் சொல்லுகிறவர்களாய் பாவம் செய்கிறவர்களாக நாங்கள் இருப்போமா? இருந்தால் பாவம் எங்களிடத்தில் இருந்து வரும். ஏன்னா
மூலைவிடம் ஆகிய இறுதியத்துல என்ன இருக்கோ அதுதான் வெளியில, அதான் வெளியில பிரதிபலன் ஆயிடுவார். அல்லேலூயா. இப்ப நீங்க டாக்டர் வந்து படிச்சிருந்தா நீங்க டாக்டர் வந்து என்ன செய்வீங்க? உமையிலே ரெண்டு போதும் என்ன செய்வீங்க? ஏன் செய்ய மாட்டீங்க? அது உங்களுக்கு செய்ய தெரியாது. ஏன் செய்ய மாட்டீங்க? வீட்டுல நீங்க கலந்துறீங்கன்றதுக்காக ஆபீஸ்ல போய் கலக்க முடியாது. அதுக்கென்ன அங்க ஒரு சில முறைகள் இருக்குது. எந்த மருந்து பாவிக்க வேணும், எப்படி கலக்க வேணும், எதை செய்ய வேணும், எந்த இடத்துல கை வைக்க வேணும், எந்த இடத்துல ஹைக்ளோஸ் போட்டு கை வைக்க வேணும், எந்த இடத்துக்கு எந்த துணி பாவிக்க வேணும், எந்த இடத்துக்கு எந்த துணி பாவிக்க கூடாது, எந்த இடத்துக்கு எந்த மருந்து, டாக்டருக்கு தான் தெரியும் என்ன வியாதிக்கு என்ன மருந்து அடிக்கிறது. லுங்க பெத்தனசர் அடிக்கிற மருந்தை கொண்டு போய் கேன்சர் அடிக்கலாமா? கேன்சர் அடிக்கிற மருந்தை கொண்டு வந்து லுங்க பெத்தனசர் அடிக்கலாமா? மனுஷன் போய் சேர்ந்துருவான் இல்லையா? அதனால இல்ல என்னமா உங்களுடைய என்ன கஸ்தூரியது கடைசி என்ன? எப்பொழுதும் கிருபை பொருந்தியதா இருக்க வேண்டும்.
பார்க்குற போதுமா பிரசங்கியில மனமதனை ஒன்றும் கதைக்காத ஆபூக்கிலாண்டவர் சொல்லுக்கார் தேவன் கர்வத்தில் இருக்க நீ பூமியில் இருக்க அமைதியாயிரு அமைதியாயிரு சத்தம் இல்லாமல் மௌனமாயிரு இப்படியெல்லாம் அனுப்பின ஆண்டவர் கடைசியில கொலைசியர்ல குழந்தை உங்களுடைய வார்த்தை கிருபை பொருந்தியா இருக்கலாம் இருக்க வேணும் அப்படின்னு சொன்னா என்னவா சொற்களை நாங்கள் கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் எங்களோட இருதயம் விருத்த சேதனமுள்ள இருதயமா இருந்தா எங்களோட வார்த்தை குறுகினதா இருக்க வேண்டும் எங்களுடைய வார்த்தை கருத்துள்ளதா இருக்க வேண்டும் எங்களுடைய வார்த்தை கிருபை பொருந்தியதா இருக்க வேண்டும் மத்தைய சுவிசேஷம் வாசிங்க 5:11-32 வாசிங்க அங்க ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் என்ன வாசி 5:11-17 வாசிங்க எங்கட வார்த்தை எப்படி இருக்க வேணுமா ஆண்டவர் புதிய பாட்டிலையும் எழுதி வச்சிருக்காரு அவருடைய வாயிலே இருந்து வந்த வார்த்தை மத்தைய சுவிசேஷம் 5:11-37 நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரம் அப்ப விருத்த சேதனம் உள்ள இருதயம் என்னவா பூமிக்கு உப்பு மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு நான் உப்பா இருக்க வேணும் என்னுடைய வாயிலே இருந்து வர்ற வார்த்தை இனிப்பில்லாத ஒரு டேஸ்ட் இல்லாத உப்பில்லாத சாப்பாடு சாப்பிடத்தக்கதாய் ஒரு கசந்து போய் சாகிறதுக்கு இனி வாழ்ந்த பிரயோசனம் என்று ஒரு உப்பு குடி இல்லாம இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையை இன்பமாய் மாற்ற வேண்டும் இதான் உலகத்துக்கு உப்பு பூமிக்கு உப்பு இன்னைக்கு 5 சமைச்சுட்டாண்டு வைப்போம் நல்ல பிரியாணி சாப்பாடு சமைச்சிருக்கிற ஆட்டு வச்சிருக்கிற சுவிதன் ஆட்டு உப்பு மட்டும் போட இல்லை எப்படி இருக்கு எப்படி மழை இருக்கு உங்களோட உப்பு போடாட்டம் சுருக்கமாக
சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினது தீமையானதான் உண்டாகும். விருத்த சேதனம் உள்ள இறுதியாகும் பாவத்துக்கு எதிர்த்து நின்று ரத்தம் செய்த உள்ளத உள்ளபடி சொல்லும். இதுதான் இதுதான், இதுக்கு மேலே ஒன்றுமில்லை. நீ என்னென்னா செய்யறதை செய்து கொடுக்கும், நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு விருத்த சேதனம் உள்ள இறுதியம் இருந்ததான் அது நம்பும். ஆதி தேவனுடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கு தேவனுடைய தேவனுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவரும் உங்களுக்குள்ள இருக்கிறவரும் தேவ ஆவி என்னதை இந்த ஆவியிலிருந்து முத்து போகும். எனக்குள்ள இருக்கிறது தேவ ஆவியும் மற்ற ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது பிசாசத்தை ஆவியும் தான் எதிர்த்து தான் நிற்கும், ஒத்து வராது. அதனால சொன்ன விக்கிரகத்துக்கும் தேவனுடைய ஆவிக்கும் சம்பந்தமே இது இருளுக்கு